1 முதல் தற்போது வரை தமிழகத்தில் 91% அதிக மழை பெய்துள்ளது. சென்னையிலும் இயல்பை விட அதிக மழை பதிவாகியிருக்கிறது. தமிழ்நாட்டில் ஜூன் மாதம் முதல் தற்போது வரை இயல்பாக பெய்ய வேண்டிய மழை அளவு 14 சென்டிமீட்டர் ஆகும். ஆனால் இப்போது வரை 28 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதேபோல சென்னையில் 22 சென்டிமீட்டர் மழை இயல்பு அளவு என்ற நிலையில் தற்போது வரை 44 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகியுள்ளது. இதேபோல திருநெல்வேலியில் இந்த காலகட்டத்தில் வழக்கமாக 4 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகும். ஆனால் 23 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் 18 சென்டிமீட்டர் மழை பெய்ய வேண்டிய நிலையில் 45 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ராணிப்பேட்டையில் 22 சென்டிமீட்டர் பெய்ய வேண்டிய நிலையில் 57 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்த காலகட்டத்தில் 22 சென்டிமீட்டருக்கு பதிலாக 53 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. தேனியில் 10 சென்டிமீட்டர் பெய்ய வேண்டிய நிலையில் 25 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை 7 சென்டிமீட்டருக்கு பதிலாக 19 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகியுள்ளது. இவற்றுக்கு மாறாக கடலோர மாவட்டமான நாகையில் 10 சென்டிமீட்டர் மழை பெய்ய வேண்டிய நிலையில் 7 சென்டிமீட்டர் அளவிற்கே மழை பதிவாகியிருக்கிறது. நாகையை தவிர மற்ற அனைத்து மாவட்டங்களிலும் ஜூன் முதல் தற்போது வரை இயல்பை விட அதிக மழையே பெய்திருக்கிறது. சென்னையில் நாய் கடித்ததில் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க கோரிய மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் சிறுமி சுரக்ஷாவை ராட்வீலர் நாய் கடித்த விவகாரத்தை குறிப்பிட்டு தனது மகளுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க கோரி சிறுமியின் தாயார் சோனியா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி ஜி கே இளந்திரையன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தனிநபருக்கு சொந்தமான நாய் கடித்ததற்கு அரசு பொறுப்பாக முடியாது என கூறி இழப்பீடு கோரிய மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டார். பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு உதகை மற்றும் சிவகங்கை நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது. தமிழக காவல்துறையில் பணிபுரியும் பெண் காவலர்களை அவதூறாக பேசியதாக யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது உதகை புதுமந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டது. இது தொடர்பான வழக்கு உதகை நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது சவுக்கு சங்கருக்கு பிணை வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார். இதேபோல சிவகங்கை மாவட்டம் மதகுப்பட்டி சார்பு காவல் ஆய்வாளர் தொடுத்த வழக்கில் சவுக்கு சங்கருக்கு பிணை வழங்கி சிவகங்கை கூடுதல் மகளிர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. வழக்கு விசாரணையொட்டி சிவகங்கை நீதிமன்றத்தில் சவுக்கு சங்கர் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தார். இந்தியாவின் சிறந்த கல்வி நிறுவனங்களின் பட்டியலில் சென்னை ஐஐடி முதலிடத்தை பிடித்துள்ளது. இந்திய அளவில் சிறந்து விளங்கும் கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களின் தரவரிசை பட்டியலை மத்திய கல்வித்துறை அறிவித்துள்ளது. அதன்படி சிறந்த கல்லூரியாக டெல்லி ஹிந்து கல்லூரி முதலிடத்தை பிடித்துள்ளது. தமிழ்நாட்டை சேர்ந்த PSGR கிருஷ்ணம்மாள் மகளிர் கல்லூரி, லயோலா கல்லூரிகள் 7 மற்றும் 8வது இடத்தை பிடித்துள்ளன. சிறந்த பொறியியல் கல்லூரியாக சென்னை ஐஐடி முதலிடத்தையும், டெல்லி, மும்பை, கான்பூர் என முதல் 8 இடங்களில் ஐஐடி உள்ளன. திருச்சி NIT 9வது இடத்தில் உள்ளன. சிறந்த பல்கலைக்கழகமாக பெங்களூருவில் உள்ள ISC முதலிடத்தையும், டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் 2வது இடத்தையும் பிடித்துள்ளன. இந்தியா முழுவதும் சிறந்து விளங்கும் கல்வி நிறுவனங்களில் சென்னை ஐஐடி முதலிடத்தை பிடித்துள்ளது. பெங்களூருவில் உள்ள ISC 2வது இடத்தையும், மும்பை ஐஐடி 3வது இடத்தையும் பிடித்துள்ளன. ஹிண்டன்பர்க் குற்றச்சாட்டுகள் குறித்து காங்கிரஸ் கட்சி கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ள நிலையில், ஹிண்டன்பர்க் அறிக்கை இந்திய பங்குச் சந்தையை சீர்குலைக்கும் முயற்சி என பாரதிய ஜனதா கட்சி விமர்சித்துள்ளது. அதானி விவகாரத்தை சுட்டிக்காட்டி நண்பர்களுக்காக எதையும் செய்பவர் பிரதமர் மோடி என கேலி சித்திரம் வெளியிட்டு காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த பாரதிய ஜனதா மூத்த தலைவர் ரவிசங்கர் பிரசாத், ஹிண்டன்பர்க் குற்றச்சாட்டுகள் இந்திய பங்குச் சந்தையை சீர்குலைக்கும் முயற்சி என விமர்சனம் செய்தார். मतलब भारत के पूरे स्टॉक मार्केट को क्रैश कराओ, छोटे इन्वेस्टर्स के पूंजी निवेश को समाप्त कराओ, भारत में कोई आर्थिक निवेश न हो विदेश का, FII और FDI वो सबको रोको, बिकॉज इंडियन इन्वेस्टमेंट सिनारियो इज नॉट ए सेफ पोजिशन, ये है इनकी सोच. செபி தலைவர் மீது ஹிண்டன்பர்க் குற்றச்சாட்டை தொடர்ந்து இந்திய பங்குச் சந்தைகளில் இன்று அதிக ஏற்ற இறக்கங்கள் காணப்பட்டன.
வர்த்தக நிறைவில் மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் 56 புள்ளிகள் குறைந்து 79,648 புள்ளிகளிலும், தேசிய பங்குச்சந்தையின் நிப்டி 20 புள்ளிகள் இறங்கி 24,347 புள்ளிகளிலும் முடிவடைந்தன. அதானி குழுமத்தில் உள்ள நிறுவனங்களில் அதானி கிரீன் எனர்ஜி மற்றும் அம்புஜா சிமெண்ட் ஆகிய நிறுவன பங்குகளை தவிர்த்து மற்றவை சரிவுடனேயே முடிவடைந்தன. குறிப்பாக அதானி என்டர்பிரைசஸ் நிறுவனம் 1.41 விழுக்காடும், அதானி போர்ட்ஸ் 2.4 விழுக்காடும், அதானி டோட்டல் கேஸ் மற்றும் அதானி வில்மர் ஆகிய நிறுவனங்கள் 4 விழுக்காடு வரையிலும் சரிவு கண்டன. செபி தலைவர் மீதான ஹிண்டன்பர்க் குற்றச்சாட்டும் அதற்கு செபி தலைவர் மாதவி புரிபுச் வெளியிட்டுள்ள விளக்கமும் சந்தைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. மேற்கு வங்க மாநில தலைநகர் கொல்கத்தாவில் மருத்துவ மாணவி கொல்லப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட கொடூர சம்பவத்தை கண்டித்து நாடு முழுவதும் மருத்துவர்கள் போராட்ட களத்தில் குதித்துள்ளனர். பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்தை மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியுள்ளார். மருத்துவ மாணவியின் கொலையால் சர்ச்சை எழுந்த நிலையில் அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் முதல்வர் சந்தீப் கோஷ் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். மருத்துவ மாணவியின் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று கூறி பொதுநல வழக்கு தொடரப்பட்டுள்ளன. இது தொடர்பான வழக்குகள் கொல்கத்தா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சிவஞானம் அமர்வில் ஆகஸ்ட் 13 விசாரிக்கப்படும் என்று நீதிமன்றம் கூறியுள்ளது. அரசியல் அழுத்தம் அதிகரித்த நிலையில் கொல்லப்பட்ட மாணவியின் குடும்பத்தாரை சந்தித்து ஆறுதல் கூறிய மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, வரும் சனிக்கிழமையில் விசாரணை முடியாவிட்டால் அதன் பிறகு சிபிஐக்கு மாற்ற பரிந்துரைக்கப்படும் என்று கூறியுள்ளார். இந்தியா வங்கதேசத்தின் நல்ல நண்பன் என்று மக்கள் கருதுவது முக்கியம் என்று அந்நாட்டு இடைக்கால அரசின் வெளிநாட்டு விவகாரங்களுக்கான ஆலோசகர் கூறியுள்ளார். சட்ட அமைச்சகம் கேட்டுக்கொண்டால் ஷேக் ஹசீனாவை வங்கதேசம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். பதவியேற்ற பின் முதல் முறையாக பத்திரிகையாளர்களை சந்தித்த அவர் இந்தியா வங்கதேசம் இடையிலான உறவு குறித்தும் கருத்து தெரிவித்திருக்கிறார். இந்தியா வங்கதேசத்தின் நல்ல நண்பன் என்று மக்கள் கருதுவது முக்கியம் எனவும், அந்த திசையிலேயே இரு நாடுகளிடையேயான உறவை தாங்கள் எடுத்துச் செல்ல விரும்புவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். இந்த விஷயத்தில் இந்தியா ஒத்துழைப்பதை காண விரும்புவதாகவும் தௌஹித் ஹுசைன் கூறியிருக்கிறார். ஜெயிலர் படத்தின் மேக்கிங் வீடியோ ஆகஸ்ட் 16 வெளியாகிறது. இதற்கான ட்ரெய்லர் ஒன்றை தயாரிப்பு நிறுவனம் வெளியிட்டுள்ளது. நெல்சன் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்துள்ள ஜெயிலர் திரைப்படம் கடந்த ஆகஸ்ட் 10 வெளியானது. முன்னணி நட்சத்திரங்கள் இணைந்து நடித்துள்ள இந்த படம் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. இந்த படம் வெளியாகி 600 ரூபாய்க்கு மேல் வசூலித்தது. இதையடுத்து இந்த படத்தின் 2 பாகத்தை தயார் செய்யும் பணியில் படக்குழு தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. மலையாள நடிகை நிமிஷா விஜயன் நடிப்பில் என்ன விலை என்ற புதிய திரைப்படம் உருவாகிறது. ஃபகத் ஃபாசிலை வைத்து தொண்டி முதலும் திருக்ஷாட்சியும் படத்தை இயக்கி தேசிய விருது வென்ற சஜீவ் பலூர் இந்த படத்தை இயக்குகிறார். மேலும் கருணாஸ் இந்த படத்திற்கு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வரும் நிலையில் சாம்சியஸ் இசையமைக்கிறார். இந்த படத்தின் முதல் ஷெட்யூல் ராமேஸ்வரம் மற்றும் தனுஷ்கோடியில் முடிந்துவிட்ட நிலையில் தற்போது 2 ஷெட்யூல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. நாடு முழுவதும் வரும் 21 நடைபெறவுள்ள யுஜிசி நெட் தேர்வை ஒத்திவைக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. யுஜிசி நெட் தேர்வு ஆகஸ்ட் 21 முதல் செப்டம்பர் 4 வரையில் நடத்தப்படும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்தது. இந்த தேர்வை ஒத்திவைக்க கோரி 47 பேர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தேசிய தேர்வு முகமை தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் தேர்வில் எந்தவித முறைகேடுகளும் நடக்காதவாறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக வாதங்களை முன்வைத்தார். ஆனால் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மனுதாரர்கள் தரப்பு வினாத்தாள் கசிவு குறித்து முழு விவரங்களும் தெரியும் வரை நெட் தேர்வை ஒத்திவைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது. இதை ஏற்க மறுத்த தலைமை நீதிபதி சந்திரசூட் நாடு முழுவதும் வரும் 21 நடைபெறவுள்ள யுஜிசி நெட் தேர்வை சுமார் 900,000 பேர் எழுத உள்ளதாக குறிப்பிட்டார். அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த தலைமை நீதிபதி, இதுபோன்ற சூழலில் எப்படி தேர்வை ஒத்திவைக்க முடியும் என கேள்வி எழுப்பினார். எனவே இந்த விவகாரத்தில் தாங்கள் தலையிட விரும்பவில்லை என்றும், 900,000 பேரின் எதிர்காலம் பாதிப்படையும் எனவும் கூறி மனுக்களை தள்ளுபடி செய்து தலைமை நீதிபதி உத்தரவிட்டார். தென்காசி புதிய பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள அறிவுசார் மையம் மற்றும் நூலகம் மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டுள்ளது.
இங்கு அரசு தேர்வு பணிகள் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு பயன்பெறும் வகையில் TNPSC, UPSC சார்ந்த புத்தகங்கள் மற்றும் குறிப்புகள், ஸ்மார்ட் கிளாஸ் உள்ளிட்டவைகள் இடம்பெற்றுள்ளன. இதனை முதலமைச்சர் காணொலி வாயிலாக திறந்து வைத்த நிலையில் மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர், நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தனர். இதேபோல தேனி மாவட்டத்தில் 250 கிராமங்கள் பயன்பெறும் வகையிலான புதிய கூட்டு குடிநீர் திட்டம் தொடங்கப்பட்டது. இதனை காணொலி வாயிலாக முதலமைச்சர் திறந்து வைத்த நிலையில் தேனி மாவட்ட ஆட்சியர் சஜீவனா மற்றும் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி பணியை தொடங்கி வைத்தனர். குமரி மாவட்டம் அருமனை அருகே நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்து இழந்த 7 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் நகைகளை மீட்டுத்தரக் கோரி முதலீட்டாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அருமனை அருகே பாக்கியாபுரம் பகுதியில் புனித இஸ்தாக்கியார் என்ற பெயரில் நிதி நிறுவனம் செயல்பட்டு வந்தது. இதில் அருமனை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் நகை அடமானம் வைத்தல் மற்றும் நிதி சேமிப்பு செய்தனர். 8 மாதங்களுக்கு முன்பு திடீரென நிதி நிறுவனம் மூடப்பட்டு அதன் இயக்குநர்களான இருந்த 7 பேரும் தலைமறைவாகினர். இது தொடர்பாக காவல்துறையில் புகார் அளித்தும் நிதி நிறுவன நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என புகார் தெரிவித்து நகை அடமானம் வைத்தவர்கள் மற்றும் பணம் முதலீடு செய்தவர்கள் அருமனை சந்திப்பில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து மறியலில் ஈடுபட்டோரை காவல்துறையினர் கைது செய்து பின்னர் விடுவித்தனர்.